இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குலசை ஸ்ரீ முத்தாரம் திருக்கோயிலுக்கு வந்து போயாச்சு. சாமி பார்த்துட்டு அப்படியே குலசை அண்ணாசில் இருக்கிற முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டோம். பூஜை வந்து நடந்துட்டு இருந்துச்சு. கும்பந்துக்கிட்டு வரும்போது வேடம் அணிந்து வர்றவங்க வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சாமி வேட்டைக்கு போயிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து சாமி வந்து தீச்சட்டி எடுத்து வந்து ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து கும்பம் எடுத்திருந்தாங்க. கும்பம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பழங்களால் கோயில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கும்பம் தூக்கிட்டு சாமி வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது எல்லாம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. கும்பம் தூக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து குலசை அண்ணா சிலை சீக்கியம்மன் கோயில் திருவிழா வந்து போட்டிருந்துருப்போம். அந்த கோயிலுக்கு வந்து சாமி போய் நின்றுட்டு அங்கே வந்து மஞ்சள் ஊத்தி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கும்பம் தூக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் வந்து ஒருத்தவங்க வந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. தெய்வோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். எப்படி பாட்டு படிச்சாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து கோயில்கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். கும்பம் தூக்கிட்டு வந்து கோயில்கிட்ட வந்து இசைக்கலைஞர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. லாஸ்ட் நம்ம சுரலோ கோயிலுக்கு எவ்வளோ வந்திருந்தாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கும்மி அடிச்சிருந்தாங்க. கும்மி அடிச்சது பார்த்துட்டு நம்மளும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கடைசியிலேருந்து சிறுநாடர் குடியிருப்பு நேரம் வந்து சாமி வந்து பார்க்க போயிட்டோம். சாமி பார்க்க போனதும் வந்து சாமி ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து போயிட்டு இருந்தாங்க. அங்கேயும் சாமியை பார்த்துட்டு நம்ம உடம்புடிக்கு வந்து கிளம்பியாச்சு.